Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் வீடியோ தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட நம்மளோட அன்பை சொல்கிறதுக்கு நம்ம பெரும்பாலும் இங்கிலீஷில் ஐ லவ் யூ அப்படின்ற இந்த சென்டென்ஸை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் இதை தவிர இன்னும் நிறைய விதங்களில் நம்மளோட அன்பை வந்து ரொம்பவே அழகாகவும் வித்தியாசமாகவும் அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெஷலாக அவங்களுக்கு நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா சொல்கிற நமக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும், கேட்குறவங்களுக்கும் ரொம்பவே அது ஸ்பெஷலாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு 20 டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து எப்படி நம்மளோட அன்பை வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ், மை ட்ரீம் இஸ் டு பி வித் யூ ஃபார் எவர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உன் கூட நான் எப்போவுமே உன் கூடையே இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை, கனவு. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு மை ட்ரீம் இஸ் டு பி வித் யூ ஃபார் எவர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ வில் ஆல்வேஸ் பி வித் யூ அப்படின்னா உன் கூட நான் எப்போவுமே வந்து இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். இப்போது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட நம்ம வந்து சொல்லும்போது உன் கூட நான் எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் ஆல்வேஸ் பி வித் யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யூ ஆர் மை ஒன்லி ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீ மட்டும்தான் என்னோட ஒரே சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஆர் மை ஒன்லி ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது உன் கூட இருக்கும்போது தான் நான் ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யூ ஆர் மை ஒன்லி ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யூ கம்ப்ளீட் மீ அப்படின்னா இப்போது நம்ம லைஃப்பில் நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் இல்லையா. இப்போது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கக்கிட்ட நம்ம சொல்கிறோம், நீ வந்த உடனே தான் என்னோடய லைஃபே வந்து ஒரு நிறைஞ்ச மாதிரி, எல்லாமே எனக்கு கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ கம்ப்ளீட் மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃப்ரேஸ், யூ ஆர் மை எவ்ரி திங் அப்படின்னா நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஆர் மை எவ்ரி திங் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு உன்னை தவிர வேறு எதுவும் இல்லை, நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஃப்ரேஸை நீங்கள் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஃப்ரேஸ், ஐ கான்ட் லிவ் வித்தவுட் யூ அப்படின்னா நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு அர்த்தம். நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்மளோட அன்பை வந்து அவங்களுக்கு சொல்கிறோம், நீ இல்லைனா எனக்கு வந்து வாழ்க்கை இல்லை, என்னால் வாழ முடியாது அந்த மாதிரி சொல்லும்போது ஐ கான்ட் லிவ் வித்தவுட் யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃப்ரேஸ், ஐ எம் பிளஸ்டு டு ஹாவ் யூ இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நீ என்னோட லைஃப்பில் வந்து எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. நீ என்னோட லைஃப்பில் வந்ததுக்கு நான் ரொம்பவே அதிர்ஷ்டசாலி அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு ஐ எம் பிளஸ்டு டு ஹாவ் யூ இன் மை லைஃப் அப்படின்னு இந்த ஃப்ரேஸை நீங்கள் பயன்படுத்தி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ லவ் யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் வந்து மனப்பூர்வமாக உன்னை நான் விரும்புகிறேன் அந்த மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்மளோட எமோஷன்ஸை சொல்லும்போது ஐ லவ் யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் அப்படின்ற இந்த ஃப்ரேஸை நீங்கள் பயன்படுத்தி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃப்ரேஸ், யூ ஆர் மை ரீசன் ஃபார் லிவிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் வாழ்கிறதுக்கே வந்து நீ தான் காரணம், நான் உனக்காக தான் வந்து இருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யூ ஆர் மை ரீசன் ஃபார் லிவிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃப்ரேஸ், யூ ஆர் த மிராக்கிள் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீ தான் என்னோடய லைஃப்பில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அற்புதம், அதிசயம் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரொம்பவே வந்து விலைமதிப்பற்றது அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இந்த ஃப்ரேஸை பயன்படுத்தி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃப்ரேஸ், ஐ எம் லாஸ்ட் வித்தவுட் யூ அப்படின்னா நீ இல்லை அப்படின்னா நான் ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ எம் லாஸ்ட் வித்தவுட் யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃப்ரேஸ், ஐ லவ் யூ ட்ரூலி மேட்லி டீப்லி. இதை நம்ம நிறைய படங்களில் வந்து கேள்விப்பட்டிருப்போம். உன்னன்னா உண்மையாக ரொம்பவே அதிகமாக உன்னை வந்து நான் வந்து விரும்புகிறேன் அந்த மாதிரி நம்ம எமோஷன்ஸை ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த ஃப்ரேஸை நீங்கள் பயன்படுத்தி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃப்ரேஸ்,
யூ ஆர் மை பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். இப்போது சில பேரை நம்ம பார்க்குறப்பவே நமக்கு தோணும் இல்லையா, இவங்க தான் நமக்கு ரொம்பவே வந்து லைஃப் பார்ட்னராக வந்தாங்கன்னா நமக்கு ரொம்பவே கரெக்டான பர்ஃபெக்டான மேட்சாக இருப்பாங்க அப்படின்னு சில பேரை பார்க்குறப்ப நமக்கு தோணும். அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு யூ ஆர் மை பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்ற இந்த ஃப்ரேஸை பயன்படுத்தி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃப்ரேஸ், ஐ வாண்ட் அ லைஃப் டைம் வித் யூ அப்படின்னா, நான் உன் கூட வந்து இந்த லைஃப் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஐ வாண்ட் அ லைஃப் டைம் வித் யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃப்ரேஸ், யூ பிரிங் ஜாய் டு மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீ தான் என்னோடய லைஃப்லேயே வந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுத்த, சந்தோஷத்தை கொண்டு வந்த அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு யூ பிரிங் ஜாய் டு மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் கிரேசி அபவுட் யூ அப்படின்னா, ரொம்பவே ஒரு அன்கண்டிஷ்னல் லவ், அதாவது உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதே சொல்ல முடியாது, அளவுக்கு அதிகமாக பிடிக்கும் அந்த மாதிரி நம்ம ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறதுக்கு ஐ எம் கிரேசி அபவுட் யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃப்ரேஸ், ஐ எம் யுவர்ஸ் அப்படின்னா, நான் வந்து உனக்கு தான் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ எம் யுவர்ஸ் அப்படின்ற இந்த ஃப்ரேஸை பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஃப்ரேஸ், ஐ ஃபெல் இன் லவ் யூ ஓவர் அண்ட் ஓவர் அகைன் அப்படின்னா, நான் உன் மேலே வந்து திரும்ப திரும்ப வந்து உன்னை நான் விரும்புகிறேன் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ ஃபெல் இன் லவ் யூ ஓவர் அண்ட் ஓவர் அகைன் அப்படின்ற இந்த ஃப்ரேஸை பயன்படுத்தி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வி வேர் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னா, நான் முன்னாடியே அந்த பர்ஃபெக்ட் மேட்ச் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி தான் நமக்கு வந்து தோணும் இல்லையா, நம்ம ஒருத்தரை பார்க்குறப்பவே இவங்க நமக்கு கரெக்டாக இருப்பாங்க அந்த மாதிரி நமக்கு தோணும்போது அவங்கக்கிட்ட அதை சொல்கிறதுக்கு வி வேர் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃப்ரேஸ், ஐ எம் இன் லவ் வித் யூ அப்படின்னா, நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் இன் லவ் வித் யூ அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 20 டிஃப்ரெண்ட் வேஸில் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கக்கிட்ட நம்மளோட அன்பை வந்து ரொம்பவே அழகாக எப்படி சொல்லலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.